ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே எல்லோருமே நாம் அழகாக தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு தேசஸ் இருக்கணும், பார்க்கும்போதே அதில் ஒரு கலை இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக உங்களுடைய முகத்தில், அதாவது இருள் அண்டின மாதிரி இல்லாமல் முகத்தில் ஒரு தெளிவு அல்லது ஒரு பொலிவு அல்லது ஒரு தேசஸ் தெரியணும் அப்படின்னா பொதுவாகவே இயற்கையாகவே அவர்களுக்கு ஒரு செல்வம் தானாகவே ஒருவருக்கு காசு வந்ததுன்னு வைங்களே அல்லது செல்வம் சேர்ந்தது அப்படின்னா இனம் புரியாத தைரியமும் முகத்தில் ஒரு பொலிவும் கலையும் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கலை இல்லாமல், கலை இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, தேவையில்லாமல் முகத்தில் ஒரு இருள் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு என்ன வழி அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் அம்மன் அபிஷேகத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய படத்தை, முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம். முருகப்பெருமானுடைய படத்தை எந்த நேரத்தில் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தட்டி எடுக்கப்படுகிற, இனம் புரியாத சந்தோஷம் அருள் பாலிக்கிற, முகத்தில் உள்ள நரம்புகள் தானாகவே ஓரளவு செயல்படக்கூடிய அமைப்பில் இந்த முருகப்பெருமானுடைய திருவுருவப் படம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் ஒவ்வொரு சுவாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அம்சம் இருந்துக்கிட்டு இருக்கும். முருகப்பெருமானுக்கு உண்டான அம்சமே அழகு அப்படிங்கிற அற்புதமான அம்சம். அழகு என்றாலே முருகர் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால் முருகப்பெருமானுடைய படத்தை காலை நேரத்திலேயோ அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த நேரமாக இருந்தாலும் பார்க்கலாம். அதிகபட்சம் காலை சூரிய உதய நேரத்தில் முருகப்பெருமானுடைய படத்தை பார்க்கறது அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்க்கறது, உங்களுடைய பிறந்த தேதி நட்சத்திர நாட்களில் வந்து முருகப்பெருமானுடைய படத்தை பார்த்து நீங்கள் ஓரளவு பிரார்த்தனை வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கு மேலாக அம்மன் சன்னதியில் அபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியாத ஒரு தேஷர் அல்லது ஒரு பொலிவு, ஒரு முகத்தில் தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும்.